தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகர்களுள் ஒருவர் விக்ரம். தனது நடிப்பாற்றல் மூலமாக தமிழ் ரசிகர்களின் பேராதரவை பெற்றவர். சேது, விண்ணுக்கு மண்ணுக்கும், சாமி, பிதாமகன், ஐ போன்ற வெற்றி படங்களில் நடித்த விக்ரம் சிறந்த நடிகருக்கான பல்வேறு விருதுகள் பெற்றுள்ளார். தற்போது பொன்னியின் செல்வன் நாவலை அடிப்படையாக கொண்டு உருவாகி வரும் பொன்னியின் செல்வன் 1 திரைப்படத்தில் விக்ரம் ஆதித்யா கரிகாலன் என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். இந்நிலையில் திடீரென நடிகர் விக்ரமுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதையடுத்து அவர் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாக தகவல் வெளியாகி உள்ளன. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நடிகர் விக்ரம் கொரோனாவால் பாதிக்கப்பட்டார். அப்போது அவர் வீட்டில் தனிமைப்படுத்தி சிகிச்சை பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. விக்ரம் இருதயத்திற்கு செல்லும் குழாய்களில் 2 இடங்களில் அடைப்பு ஏற்பட்டு இருப்பதால் ஆஞ்சியோ செய்யப்பட்டதை அடுத்து தற்போது விக்ரம் நலமுடன் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன. ஆனால் இன்னமும் நடிகர் விக்ரம் மருத்துவமனையில்தான் ஓய்வில் இருப்பதாகவும் விரைவில் வீடு திரும்புவார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் ரசிகர் பெருமூச்சு விட்டனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே கூட வந்து சேரும். டாடா, பை பை, டேக் கேர்.